மண்ணகத்தான் உக்கும் வானகத்தான் உக்கும் விண்ணகத்தான் உக்கும் வேதகத்தான் உக்கும் பண்ணகத்தின் இசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. வாழ்க வளமுடன். அடுத்து மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தேன் என்று காதல் செய்தேனே. வாழ்க வளமுடன். திருமூலர் என்ன சொல்றாருங்க, கண்ணகத்தேன் என்று காதல் செய்தேனே. யார? எல்லாம் உள்ள இறைவனை கண்ணகத்தேன் என்று காதல் செய்தேனே அப்படிங்கிறாரு. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றாருன்னா, மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும். அதாவது சாதாரணமாக மனிதர்கள் வந்து நாம் உண்ணும் உணவானது இறுதியாக விந்துநாத சக்தியாக மூலாதார சக்கரத்தில் சேகரமாகுது, எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக நம்ம வாழ்கிறோம்னு வைங்களேன், குண்டலினி தீட்சை வாங்காதவர்கள் சாதாரணமாக எங்கே இருப்பாங்க? மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பாங்க. அப்புறம் பசி எடுத்துச்சுன்னா மணிப்பூர்வ சக்கரத்தில் இருப்பாங்க. அப்புறம் காதல் உணர்வுகள் அன்பு அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா அநாகத சக்கரத்தில் அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அப்புறம் அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு வரும்போது விண் சக்கரமாகிய விசுக்தி சக்கரத்தில் இருந்து அவர்கள் எண்ணங்கள் செயல்படும். ஆச்சுங்களா? அதுதான் சொல்கிறாரு, மண்ணகத்தான் ஒக்கும் கீழ்நிலையில் இருந்து மூலாதார சக்கர நிலையிலிருந்து செயல்படுபவனாக இருந்தாலும் அவனுக்கு ஆதியாக இருந்து அந்த ஆற்றலை கொடுப்பவன் ஆச்சுங்களா அந்த ஈசன், கரெக்டுங்களா? மண்ணகத்தில் இருந்து ஆற்றல் செலவு செய்தாலும் அவனுக்கு ஆதியாக இருக்கிற அதே இறைவன் ஒரு தன்னுடைய எண்ணங்களினாலும் சூழல்களினாலும் கர்ம வினைகளினாலும் ஒரு சிந்தனைகளிலும் அந்தந்த சக்கரங்களில் ஆதியாக இருந்து அருள் புரிந்து கொண்டே இருக்கும் அந்த ஈசன் ஆச்சுங்களா மண்ணகத்தான் ஒக்கும். அப்புறம் அதிலிருந்து நீரகத்தான் நெருப்பகத்தான் காற்றகத்தான் விண்ணகத்தான் வரை வானகத்தான் வரை ஒக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருந்து எண்ணங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக உயிரில் உள்ளிருந்து அருள் புரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த எல்லாம் வல்ல ஈசன் ஆதியாக இருந்து அருள் புரியும் ஈசன் விண்ணகத்தான் ஒக்கும். இதே வந்து சூட்சும தேகத்தில் இந்த உடலே இல்லை, சூட்சுமமாக விரிஞ்சு விண்ணகத்தானாக பிரபஞ்சம் முழுவதும் கலந்த மிகப்பெரிய வள்ளலார் பெரிய சித்தர்கள் எல்லாம் விரிஞ்சு விரிஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. விண்ணகத்தான் சூட்சும தேகமாக எல்லாம் விரிஞ்சிருக்கிற விண்ணகத்தானாக இருந்தாலும் அவனுக்கும் ஆதியாக இருப்பதும் அந்த ஈசன். அடுத்தது வேதகத்தான் ஒக்கும். இப்போ எத்தனையோ வேதங்கள் ஆகமங்கள் எத்தனையோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அனைத்திற்கும் ஆதி மூலமாக எதை வச்சு அந்த வேதங்கள் எழுதுனாங்க? ஈசனை வச்சு தானே எழுதுனாங்க. ஆதியாக எல்லா அதற்கும் உலகில் படைக்கப்பட்ட அனைத்து புத்தகங்களுக்கும் ஆதியாக இருந்து வேதத்திற்கும் அகத்தானாக இருக்கும் அந்த ஈசன். அடுத்து பன்னகத்தே இன்னிசை பாடலுற்றானுக்கு, அதாவது நம்முடைய நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு வாங்கி ஒரு சில வருடங்கள் கூட எடுத்துக்கலான்னு வைங்களேன், எந்த பாடல்கள் எழுதப்பட்டாலும் அது பேரின்பத்திற்காக தான் இருக்கும். அந்த காலத்தில் படங்கள் எடுத்ததே முக்காவாசி சாமி படமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மன்னர்கள் படம் வரும், கொஞ்சம் காமெடி படம் வரும், அவ்வளோதான். காதல் படம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆனால் இந்த காலத்தில் முக்காவாசி கழுசடை படங்கள் தான் திரைப்படங்களாக வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போவே ஒரு 40-50 வருஷத்துல தான் இப்படி மாறியிருக்குது. ஆனால் திருமூலர் காலத்தில் பண் இசை அப்படின்னு வச்சாலே அங்கே இறைவனை வச்சு தான் இசைப்பாங்க. அதான் சொல்கிறார், எல்லா பன்னகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கு, அந்த இன்னிசையாக பாடப்படும் எல்லா பாடல்களும் யாரை வச்சு பாடுறாங்க? ஈசனை நினைச்சே தான் பாடுறாங்க. ஒருவேளை அதே இசை அந்தந்த சக்கரங்களில் கீழ்நிலையில் இருக்கும் உணவை பற்றி பாடுறது காதலை பற்றி பாடுறது எதுவாக இருந்தாலுமே அதற்கும் ஆதியாக இருப்பது அந்த ஈசன் தான் இல்லைங்களா? ஸோ எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கின்றாயே இறைவா, நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ இறைவா ஆச்சுங்களா. அது நான் உன்னை எப்படி காதலிக்கிறேன் அப்படின்னா, கண்ணகத்தேன் என்று காதலித்தேனே. அதாவது மூன்றாவது சக்கரத்தில் நமக்கு வந்து மூன்று கண்கள், சாதாரண வெளிப்புறத்தை நோக்க இரண்டு கண்கள்,
நமக்குள்ளாக நின்று தவமாற்றுவதற்காக மூன்றாவது கண்ணாகி நெற்றி கண் இருக்கு. அப்போ திருமூலர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் ஆதியா இருக்கிற அந்த ஈசனை நான் வந்து எங்கேயும் அலையாம எனக்குள்ளாகவே நின்று மூன்றாவது சக்கரமாக ஆக்கினை சக்கரத்தில் நின்று கண் அகத்தே நின்று நான் காதலிச்சுட்டே இருக்கிற இறைவனை பாத்தீங்களா. என்னவோ பாட்டு எழுதிட்டு போங்கப்பா, நீங்க எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு போங்கப்பா, நான் இறைவனை காதலிக்கிறேன், அது எனக்குள்ள இருந்து நான் காதலிக்கிறேன், என்னுடைய மூன்றாவது கண் நெற்றி கண்ணிலிருந்து சிற்றம்பலத்திலிருந்து நான் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. அதாவது நாம் மூன்றாவது கண்ணாகிய ஆக்னி தீட்சை பெறும்போது நம்முடைய மனமானது மனசானது ஒடுங்கி உயிரினை பார்க்கும் ஆச்சுங்களா. மனம் ஒடுங்கி உயிரை நோக்கும். அப்போ அந்த உயிர் அப்படிங்கிறது சிவம் அப்படிங்கிறதுனால உயிர் ஆற்றலின் திணிவு தான் பிரம்மச்சரிய ஒழுக்கம் தான் நமக்கு வந்து ஆக்னி சக்கரத்தில் நல்ல உணர்வு கிடைக்க துணை நிற்கும். அப்போ அந்த உயிர் ஆற்றல் திணிவு இங்கே ஆக்னி சக்கரத்திலிருந்து நாம் உயிரை அதாவது ஈசனை நம்ம பார்க்க இயலும். அதுதான் ரொம்ப சிம்பிளாக இறைவனை நான் வந்து என்னுடைய மூன்றாவது சக்கர நெற்றிக்கன் சக்கரத்திலிருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கேன், தீட்சையெல்லாம் வாங்கி ஒழுக்கத்தில் நெளிச்சு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே இறைவன் தான் மண்ணகத்தில் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கும் உணவு நோக்கி ஓடுறவங்களுக்கும் எல்லாத்தையும் நோக்கி வெளி உலகத்தில் ஓடிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிற அந்த இறைவனை இன்பம் நோக்கி எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் ஓடுறதுல ஒன்றும் இல்லை, எனக்குள்ளாக ஒடுங்கி நான் வந்து தவமாற்றி நான் இறைவனை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். இந்த பாடல் நான் மறுபடி படிக்கிறேன், விளக்கம் கொடுக்காமலே இனி உங்களுக்கு புரியும். மண்ணகத்தான் ஒக்கும், வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், வேதகத்தான் ஒக்கும், பன்னகத்தே இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. வாழ்க வளமுடன். மண்ணகத்தான் ஒக்கும், வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், வேதகத்தான் ஒக்கும், பண்ணகத்தின் இசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே.